ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 12/1/2021 செவ்வாய்க்கிழமை அனுமன் ஜெயந்தியானது கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் இந்த மந்திரத்தை நம்ம 3 முறை சொன்னால் கேட்ட அனைத்துமே நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய வேண்டுதலானது மிக விரைவாகவே நிறைவேறும். என்ன மந்திரம் என்பதை பற்றினா நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அனுமன் ஜெயந்தியானது 12/1/2021 செவ்வாய்க்கிழமை அன்று வருது. மார்கழி மாதத்துல அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கும் நன்னாள்ல தான் அனுமன் அவதரித்தார். அஞ்சனையின் மகனான அனுமன் இந்த நாள்ல அவதரித்ததுனால இந்த நாளை அனுமன் ஜெயந்தி என்று நம்ம கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் அனுமனுக்கு பிடித்தமான மந்திரத்தை நம்ம சொல்லி வரும் பொழுது எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தருவார் ஆஞ்சநேயர். சகல விதமான சந்தோஷங்களையும் மன நிறைவையும் தந்தருளி நமக்கு நல்லதொரு வாழ்வை கொடுப்பார். சிவனையும் திருமாலையும் ஒன்று இணைக்கும் தெய்வமாக விளங்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். எனவே இவரை வணங்கி அளவில்லாத ஆனந்தத்தையும் செல்வத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாள்ல அனுமனை முறையாக வழிபட்டு இந்த மந்திரத்தை 3 முறை சொன்னாலே போதும், நம் மனதில் நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் நம்ம வேண்டுதலாக கேட்கக்கூடிய அனைத்துமே இன்றைய நாள்ல கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரம். ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தமான ராமநாமம். இந்த ராமநாமத்தை இந்த நாள் முழுவதும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபடும் பொழுது நம்ம எந்த காரியத்திற்காக இந்த வேண்டுதல்களை இந்த வழிபாட்டை செய்கின்றோமோ அந்த வேண்டுதலானது கண்டிப்பாக நிறைவேறும். மந்திரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நீங்க பூஜை அறையில விளக்கேற்றி அனுமனுடைய நாமத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நாள்ல அனுமனை ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். கண்டிப்பாக நம்ம நினைத்த காரியமானது கைகூடும். கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்க பெற்று மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.